அனைவருக்கும் வணக்கம். நான் ஜெகநாதன், கேட்டிவி ஸ்கூல் யூடியூப் சேனல். நம்ம சேனலில் உயர்கல்வி அட்மிஷன் மற்றும் வேலைவாய்ப்பு தகவலாம் பார்த்துட்ருக்கோம். அந்த வரிசையில் இந்த வீடியோவில் மிக மிக ஒரு முக்கியமான தகவல் என்னென்னு பார்த்தோம்னா, இந்த பிபிஎஸ்சி ஏஹெச் கோர்ஸுக்கு தனுவாஸில் எவ்வளோ பேர் கம்யூனிட்டி வைஸு ஜாயின் பண்ணியிருக்காங்க, காஸ்ட் வைஸ் அது கம்யூனிட்டி வைஸு ஜாயின் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி ஒரு போல், ஒரு ஓட்டு பதிவு கேட்டிருந்தோம். அதுக்கு வந்த பதில் என்ன, அதோடய ரிசல்ட் முடிவுகள் என்ன அப்படின்றத இந்த வீடியோவில் பார்ப்போம். இதுவரை நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம்னா பண்ணிவிடுங்க. இந்த மாதிரி தகவலெல்லாம் ஷேராக லைக் பண்ணுங்கள். மறக்காமல் அந்த ஆல் நோட்டிஃபிகேஷன் பில் பட்டனை ஆன் பண்ணுவீங்க, அப்போ தான் இந்த மாதிரி அப்டேட் தெரிஞ்சுக்க முடியும். இந்த போல் நம்ம சேனலில், கேடிவி ஸ்கூல் சேனலில் ஸ்பெசிஃபிக்காக கொடுத்து அவங்க வியூவர்ஸ் அண்ட் சப்ஸ்கிரைபர்ஸ் வந்துட்டு போல் பண்ணியிருக்காங்க, ஓட்டு போட்டிருக்காங்க. அந்த ஓட்டின் அடிப்படையில் தான் இந்த இன்ஃபர்மேஷன் சொல்கிறேனே தவிர, இது வந்து தனுவாஸோட அஃபீஷியல் இன்ஃபர்மேஷனாக எடுத்துக்க வேண்டாம். திரும்பவும் சொல்கிறது என்னென்னா, இந்த வேக்கன்சியோ இந்த ஜாயின் பண்ண லிஸ்ட்டு இந்த இன்ஃபர்மேஷனே நம்ம சேனலில் ஓட்டுப்பதிவு கொடுத்து அதில் வந்த ரிசல்ட், அதனுடைய முடிவு தான் இந்த வீடியோவில் பேசுகிறோம். தனுவாஸினுடைய முடிவு கிடையாது, ஓகேங்களா? ஸோ இப்போ நான் கேள்வி என்ன கேட்டிருந்தோம் அப்படின்னா, தனுவாச 2023 அட்மிஷன் ஒன்லி பிபிஎஸ்சி ஏஹெச் கோர்ஸ் ஜாயின்ட் ரிப்போர்ட்டட் கேண்டிடேட்ஸ் ஒன்லி அப்படின்னு சொல்லியாச்சு. அவங்களுக்கு மட்டும் அந்த சாய்ஸை செலக்ட் பண்ணி கொடுங்க, எந்த கேட்டகரியில் இருக்கிறீங்க, ஜாயின் பண்ணியிருக்கிறீங்க, ரிப்போர்ட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு கேட்டதுக்கு பதில் என்னென்னா, 181 பேர் பதிவு பண்ணியிருக்காங்க அவங்களுடைய கருத்தை, அவங்களோட சாய்ஸை 181 பேர். அதில் இந்த ஓசி கம்யூனிட்டி என்னென்ன கேட்டகரியெலாம் வச்சுருக்கேன் பாருங்களேன், ஓசி, பிசி, பிசிஎம்ஐ கம்பைன் பண்ணியாச்சு, எம்பிசி, டிஎன்சி, அடுத்து எஸ்சி, எஸ்சிஏ கம்பைன் பண்ணியாச்சு, எஸ்டி, இந்த மேஜராக இந்த 5 டைப்பை பிரிச்சுட்டு 5 கம்யூனிட்டி, அந்த கேட்டகரியில் 181 கேட்டகரிஸ் பார்ப்போமே. இப்போ 11% பேர் ஓசியில் ஜாயின் பண்ணியிருக்கோம் அப்படின்னு ஓட்டுப்பதிவு கொடுத்துருக்காங்க. அப்படி 11%, 181 பேரில் 11%னா 20 பேர். அதே போல் பிசி, பிசிஎம் ரெண்டு அந்த கம்யூனிட்டியில் 43% ஜாயின் பண்ணியிருக்கோம்னு சொல்லியிருக்காங்க. இப்போ 181 பேரில் 78% பேர் வருது, 43%னா. அடுத்ததாக எம்பிசி, டிஎன்சியில் 28% சொல்லியிருக்கிறத பார்த்தோம்னா 51 பேர். அண்ட் எஸ்சி, எஸ்சிஏ அந்த கேட்டகரியில் பார்த்தோம்னா 15%க்கு 181 ஓட்டில் 27, அண்ட் எஸ்டிக்கு பார்த்தோம்னா 3%ல 5 பேர். ஸோ ஆக மொத்தம் 181 பிரித்தோம்னா இந்த பர்சன்டேஜ் வைஸ் தான் அவங்க கொடுத்துருக்காங்க. எவ்வளோ இது வந்து 100% நம்ம கேடிவி ஸ்கூல் சார்பாக வச்ச ஓட்டுப்பதிவு, இது அஃபீஷியல் இன்ஃபர்மேஷன், எடுத்துக்க வேண்டாம். இது வியூவர்ஸ் சப்ஸ்கிரைபர்ஸ் எப்படி கொடுத்துருக்காங்களோ அதை வச்சு தான் இந்த ரிசல்ட்டை சொல்லிகிட்ருக்கிறேன். ஸோ நம்ம அஃபீஷியல் இன்ஃபர்மேஷன் நிச்சயம் ரிலீஸ் பண்ணுவாங்க, பார்ப்போம். இது வந்து ஒன்லி ஃபார் பிபிஎஸ்சி அண்ட் ஏஹெச் இந்த கோர்ஸுக்கு இந்த 2023-24 இந்த ஃபஸ்ட்டு ரவுண்டு சீட் அலாட்மெண்ட்டை முடித்து ஜாயின் பண்ண கொடுத்துருந்தாங்க. டைமு 8ஆம் தேதி வரைக்கும் டைம் முடித்தாச்சு. ஸோ இப்போ எவ்வளோ வேகன்சின்னு தெரிய வரல, அதுக்கு தான் இந்த ஒரு போல் கொடுத்துருந்தோம். அதனுடைய ரெஸ்பான்சஸ் தான் இப்போ பார்த்துட்ருக்குறீங்க. தொடர்ந்து பாருங்கள். இந்த மாதிரி அப்டேட்லாம் தெரிஞ்சுக்கணுன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஆல் நோட்டிஃபிகேஷனை ஆன் பண்ணுவீங்க. அடுத்தடுத்த இன்ஃபர்மேஷன் நிறைய வந்துக்கிட்டே இருக்கும். தேங்க்யூ.